சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கடந்த 2021-22 கல்வியாண்டில் கூடுதலாக 25,000 மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ளது தெரியவந்துள்ளது. அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளைப் போல் தரம் உயர்த்தும் நடவடிக்கைகளில் பள்ளிக் கல்வித்துறை ஈடுபட்டு வருகிறது. இதன் பயனாக கடந்த கல்வியாண்டில் சென்னையில் உள்ள 281 அரசு பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை 90,000 1,15,580 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை நகர் நிர்வாகம் மற்றும் நீர் விநியோகத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சென்னையில் உள்ள அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மாதிரி மற்றும் ஸ்மார்ட் சிட்டி பள்ளிகள் திட்டத்தின் கீழ் மொத்தம் 28 பள்ளிகளில் 95,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் துவங்கப்பட உள்ளன. இந்த தொகையில் 76,20,00,000 ரூபாயை AFD எனப்படும் பிரெஞ்சு மொழி மேம்பாட்டு முகாமை வழங்கியுள்ளது. நிர்பயா நிதி மூலமாக பெண் குழந்தைகளுக்காக 132 பள்ளிகள் 18,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட உள்ளன. 67 பள்ளிகளில் மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. 159 பள்ளிகளில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. இதனால் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.